ஸோ இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா வி ஒன் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா அந்த வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் கொலுஷன் சரிங்களா ஆஃப்டர் கொலுஷன் தென் எம் ஒன் மைனஸ் எம் ஒன் எம் டூ அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த டூ பாடிஸ் எம் ஒன் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாடி எம் டூ அப்படின்றது செகண்ட் பாடி தென் யூ ஒன் அப்படின்றது த இன்சியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் தென் டூ எம் டூ யூ டூ யூ டூ அப்படின்றது ஒன்றுமே கிடையாது செகண்ட் ஆப்ஜெக்ட்டோட செகண்ட் ஆப்ஜெக்ட்டோட இனிஷியல் வெலாசிட்டி So, upon the if you want to calculate the final velocity of the first object, final velocity means we can obtain after the collision. Then, after collision, we can obtain the velocity of the first object is said to be V1. Then V1 is equal to V1 is equal to M1 minus M2 by M1 plus M2 U1 plus 2 M2 U2 by M1 plus M2. So this is the formula for calculating the final velocity of the object after the collision. Suppose if you want to calculate the final velocity of the second object after the collision, then v2 is equal to m2 minus m1 by m1 plus m2 into u2. ப்ளஸ் டூ எம் ஒன் யூ ஒன் பை எம் so, ப்ளஸ் எம் டூ ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றுமே கிடையாது ஸோ இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த வி ஒன் அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த first ஆப்ஜெக்ட் வி டூ அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து the ஃபஸ்ட்டு ஃபார்முலா வி ஒன் எம் ஒன் மைனஸ் எம் டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்ட்டு யூ ஒன் ப்ளஸ் டூ எம் டூ யூ டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ தென் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் தென் ஹவு யூ கேன் டெரைவ் வி ஒன் டூ வி ஒன் டூ டூ வி டூ வி டூவிலருந்து நான் எப்படி வந்து வி ஒன்லேருந்து எப்படி வி டூவை டெரெவ் பண்ணோம்னா ஜஸ்ட் யூ கேன் சே சேஞ்ச் த சிம்பிள்ஸ் அதாவது எம் ஒன்னு இருக்கிற இடத்துல எம் டூ போடணும் எம் டூ இடத்துல எம் ஒன் போட்டுக்கணும் யூ ஒன்றுனா யூ டூன்னு போடணும் யூ டூனா யூ ஒன்னு போடணும் ஜஸ்ட் யூ கேன் சேஞ்ச் த சிம்பிள் ஒன் டூ 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 ஒன் ஒன் ரீப்ளேஸ்டு பை டூ டூ ரீப்ளேஸ்டு பை ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா டூ ரொம்ப சிம்பிள் தான் இங்கே பாருங்கள் இங்கே எம் ஒன் மைனஸ் எம் இருக்குது வி அப்போ வி டூ இங்கே எம் ஒன் மைனஸ் எம் டூ அப்படின்னா ஜஸ்ட் யூ சேஞ்ச் த மைனஸ் அப்படின்னு

எப்படினாவே இட் இ த வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் நீங்கள் ஒரு ஃபார்மலாவை வச்சுக்கிட்டு யூ கேன் டெரீவ் த நெக்ஸ்ட் ஃபார்முலா தென் யூ ஹேவிங் த செவரல் கேஸஸ் என் லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா கேஸ் ஒன் பார்த்துருப்பீங்க நான் யு கேன் லேர்ன் டீட்டெய்லி லேர்னை பொறுத்தா கேஸ் டு த்ரீ ஃபோர் அண்ட் டிஃப்ரெண்ட் கேஸஸை நம்ம பார்க்கலாம் கேஸ் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இப்போ கேஸ் டூ ஸோ கேஸ் ஒன் அப்படின்னா சப்போஸ் ஈஆர் டேக்கிங் த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கொலக்ட் ஆகிறப்ப ரெண்டுமே ஈக்குவல் மாசாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அதான் நம்ம வந்து கேஸ் ஒன்னில் பார்த்தோம் ஸோ கேஸ் டூ எனக்கு கிடையாது கேஸ் ஒன் எனக்கு என்ன அப்படின்னா ஸோ கேஸ் டூ எனக்கு என்னன்னா சோ சிம்பிள் ஒன்றுமே இல்லை இஃப் யூர் டேக்கிங் த டூ மாசஸ் இட் டு ஹேவிங் த ஈக்குவல் வேல்யூ ஈக்குவல் இன் மேக்னியூட் ஈக்குவல் இன் மேக்னியூட் அப்படின்னா எமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் கிராம் அப்படின்னா எம் டூ எனக்கு என்னன்னா ஃபைவ் கிராம் ஃபார் எக்ஸாம்பிள் கேரம் போர்ட் பார்க்குறோம் இப்போ பில்லியட்ஸ் பால்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஸோ இந்த கோழி குண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு சேம் ஈக்குவல் மாசில் இருக்கக்கூடிய

காயின் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறப்ப ஒரு காயின் வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் இன்னொரு காயின் வந்து மூவிங்கில் இருக்கும் ஸோ அப்போ வந்து கேஸ் டூக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம் என்னென்னா கேரம் போர்ட் காயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இஃப் யூஆர் டேக்கிங் த டூ ஈக்குவல் மாசஸ் மீன்ஸ் ரெண்டு காயினோட மாஸ் ஈக்குவல் தான் தென் யூ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா தோஸ் காயின் டுவெல் பர்சன்ட் அட் சென்டர் ஆஃப் த கேரம் போர்ட் விச் இஸ் இன்சிலேட் ரெஸ்ட் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு மூவிங்கில் இருக்குது ஸோ அப்போ எம் ஒன் சீக்குவல் டு எம் டூ யூ டூ இஸ் ஈகுவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஈக்யஷன்லாம் சப்ஷிட் பண்ணணும் இப்போ வி ஒன்ல பாருங்கள் எம் ஒன் சீக்குவல் டு எம் டூ அப்படின்னா எம் ஒன் மைனஸ் எம் ஒன் அப்போ இந்த டோட்டல் டேர்ம் எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும் ஹியர் யூ டூ இஸ் ஜீரோ பிகாஸ் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்சியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது தென் யூ டூ ஸீக்வல் ஜீரோனா அந்த டோட்டல் டேர்ம் வந்து எனக்கு ஜீரோ ஆயிடும் அப்போ வி ஒன் சீக்வல் டு ஜீரோ அப்போ எனக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இட் கோயிங் டு பி த ஜீரோ அப்படின்னா எனக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு காயின் இருக்குது ஸோ நான் ஒரு காயின் வந்து சென்ட்ரு ஆஃப் த போர்டில் இருக்குது அதை நான் வந்து கார்னரை டார்கெட் பண்ணுறேன் ஸோ நான் ஒரு காயினை வந்து நான் எங்கே சார் பண்ணுறேன் அப்படின்னா கார்னர்ருந்து நான் என்ன பண்ணுன்னா த்ரோ பண்ணுறேன் ஒன்று வந்து இருக்குது ஒன்று கார்னரில் இருக்குது நான் வந்து சென்டரில் இருக்கிற காயினை கார்னரில் இருக்கிற காயின் வச்சு நான் த்ரோ பண்ணுறேன் ஸோ சென்டரில் இருக்கிற காயின் வச்சு இஸ் இன்சிலேட் ரெஸ்ட் ஸோ தேட் ஸ் ஒய் யார் செட் டு பி யூ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை நான் கார்ன் பண்ணிவிட்டு கிக் பண்ணுறேன் ஸோ கிக் பண்ணோன்னே எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா இந்த காயின் போயிட்டு கார்னில் இருக்கிற காயின் போய் சென்ட்ர காயினை மோதன மாட்டேன் அந்த சென்ட்ர காயின் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவிங்கில் இருக்கும் இந்த கார்னில் இருந்த காயின் போய் அந்த காயின் மேலே மோதனோடனே இட் வில் கம் டு த ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் தென் வி ஒன்ஸ் சீக்வல் டு ஜீரோ அப்படின்னு எனக்கு என்னன்னா த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் அப்ஜெக்ட் ஆஃப்டர் த கொலிஷன் ஜீரோ அப்படின்னா இட் வில் கம் டு த ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் பிகாஸ் தோஸ் இட் இட்வில் ஹேவிங் த இனிஷியலி டூரிங் த கொலிஷன் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர்

அந்த செகண்ட் காயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு காயின் வந்து ரெஸ்ட்டில் வந்துருச்சு செகண்ட் காயின் வந்து மூவிங்கில் வந்துருச்சு ஆனால் இன்சியில் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு காயின் வந்து எனக்கு மூவிங்கில் நம்ம எனக்குறப்ப மூவிங்கில் இருக்கும் செகண்ட் காயின் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா இஃப் ஆர் டேக்கிங் த டூ ஈக்குவல் மாசர்ஸ் வென் செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்ட் அப்போ ஹிட் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட் கயினிக் எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இட்ஸ் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தென் இப்போ வி டூ கண்டுபிடிக்கணும் ஸோ வி டூவில் வந்து இந்த கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க எம் ஒன்ஸ் ஈக்குவல் டு எம் டூ அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிரம் அப்படின்னா

ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டோட செகண்ட் ஆப்ஜெக்டோட இன்சியல் வெலாசிட்டி அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டோட ஃபைனல் வெலாசிட்டியாக மாயிடுச்சு ஏன்னா இன்சியலாக செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஜெக்ட்டோட இன்சல் வெலாசிட்டி ஜீரோ தென் ஆஃப்டர் த கொலிஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு அப்போ எம் ஒன் சீக்கல் டு எம் டூ யூ டூ சீக்வல் டு ஜீரோ அப்படின்னா இந்த வெலாசிட்டிஸ் கேன் பி இன்டர்ச்சேஞ்சு வெலாசிட்டி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆயிரும் ஆகிரும் மீன் த ஃபஸ்ட் பாடி கம்ஸ் டு த ரெஸ்ட் த செகண்ட் பாடி மூவ்ஸ் வித் த இன்சியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் பாடி ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொலிசன் நடக்கிறப்ப ஏன்னா நீங்கள் வந்து சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறப்ப அவங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓன்லி தி ஆர் கிவிங் த ப்ராப்ளம்ஸ் டூ கேரம் போர்ட் காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ டூ கேரம் போர்ட் காயின்ஸ் அப்படின்னா கேன் அசிம் தட் ஸோ எம் ஒன் ஸ் ஈக்குவல் டு எம் டூ அப்படின்னா சார் ஒன் இஸ் த ரெஸ்ட் ஆனதர் ஒன் இஸ் மோசன் அப்படின்னா தென் யூ டூ சீக்வல் ஈக்வல் டு ஜீரோ யூ ஒன் ஈக்வல் டு சம் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிவிட்டு இந்த வி ஒன் வி டூ ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நம்ம இதை டெரீவ் பண்ணுறோம் ஸோ அப்போ எம் ஒன் சீக்வல் டு எம் டூ செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி வந்து எனக்கு அப்படி சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தென் கேஸ் த்ரீ ஸோ கேஸ் த்ரீ கேஸ் த்ரீ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எம் ஒன் இஸ் லெஸ் தென் த வெரி மச் லெஸ் தென் த எம் டூ தென் யூ டூ இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்போ என்னென்னா எம்முனோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி எம் டூவோட மாஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ சீதா கண்டிஷன் இந்த இடத்துல நம்ம இதை எப்படி அசீவ் பண்ணிக்கோன்னா ஸோ எம்முனோட மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது எம் டூவோட மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ லெட் அஸ் கன்சிடர் பால் அண்டு வால் ஸோ பால் அண்டு வால் மெத்தட் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு பால் எடுக்கிறீங்க ஒரு பால் எடுத்து யூ கேன் த்ரோ டைரெக்ட்லி ட்ரூவர்ட்ஸ் த வால் ஒரு பந்து எடுத்து செவத்தை நோக்கி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ பந்தோட பாலோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ எம்மோன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது தென் எம் டூ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா வால் வாலோட மாஸ் வந்து எனக்கு இப்படி இருக்கோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த கண்டிஷனில் எந்த ஆப்ஜெக்டோட மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை வந்து வி ஆர் டேக்கிங் நியர்லி ஜீரோ ஒய் பிகாஸ் ஆஃப் நீங்கள் வாலோட மாதை எடுக்கிறப்ப பாலோட மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இட் யூ ஹேவிங் த மினிமம் வேல்யூ தன் கம்பேர் டு த த த மாஸ் ஆஃப் த பால் இஸ் வெரி மச் லெஸ் தேன் த மாஸ் ஆஃப் த வால் ஸோ தட்ஸ் ஒய் யூ ஆர் டேக்கிங் மாஸ் ஆஃப் த வால் இஸ் ஜீரோ சாரி மாஸ் ஆஃப் த பால் இஸ் ஜீரோ அப்போ எந்த மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதோட மாதை நான் சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்போ எம் ஒன் இஸ் லெஸ் தேன் எம் டூ அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வாலோட மாசை கம்பேர் பண்ணுறப்ப பாலோட மாதம் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும்

ஃனல் வெலாசிட்டி ஆஃப் இந்த் சேட்ஸ் இது வந்து என்னத்த சொல்லுது அப்படின்னா இட்வில் ரிவர்ஸ் இன் டைரக்ஷன் அப்படின்னு நடத்தும் இப்போ நீங்கள் ஒரு பால் இருக்கு ஒரு பாலோட இன்சில் வெலாசிட்டி லெட்ஸ் கன்சிடர் யூ ஒன் ஒரு வால் வந்து ரெஸ்டில் இருக்கு ஸோ யூ டூக்வல் டூ ஜீரோ நீங்கள் பால் எடுத்து அந்த வால் மேலே த்ரோ பண்ணுறப்ப இந்த பால் போய் அந்த வாலில் போட்டுட்டு இட் வில் பி ரிட்டன் பேக் டு அஸ் நம்மளை நோக்கி தான் வரும் அந்த நெகட்டிவ் சைன் என்ன என்ன இண்டிகேட் ஆனது அப்படின்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் த பால் பிஃபோர் கொலிஷன் ஆர் ஆஃப்டர் கொலிஷன் விச் இஸ் ஈக்குவல் பட் எக்ஸாக்ட்லி இன் ஆப்போசிட் டேரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ டூரிங் த கொலிஷன் இந்த வால் டிடின் கெயின் த எனி வெலாசிட்டி ஸோ இட் வில் ரிமைன்ஸ் இன் த ரெஸ்ட் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வாலோட இன்சியல் வெலாசிட்டி யூ டூ சீக்வல் டு ஜீரோ இந்த வாலோட ஃபைனல் வெலாசிட்டி வி டூ சீக்வல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டுமே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஜீரோ யூ டூ ஈக்குவல் டு ஜீரோ

அப்போ எப்போவுமே இந்த கேஸ்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்பர்ட் இஃப் யூஆர் டேக்கிங் த எனி டூ மாசஸ் ஒரு மாதம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து இன்னொரு மாதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை பிஆர் செட் டு பி ஜீரோ அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரி ரைட் இப்போ வந்து எனக்கு என்னென்னா அடுத்து வந்து கேஸ் ஃபோர் இப்போ வந்து ஃபோர்த்து கேஸ் பாருங்கள் ஸோ ஃபோர்த்து கேஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக எம்ஒன் இஸ் கிரேட்டர் தென் த எம் டூ இந்த மாஸ் ஆஃப் த எம் ஒன் விச் இஸ் மச் கிரேட்டர் தேன் த எம் டூ எம் ஒனோட மாதம் வந்து எம் டூவோட மாதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த எம் டூ சீக்வல் டு ஜீரோ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்சுலேட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ரோட்டில் ஒரு நம்ம வந்து ரோட்டோட கார்னரில் வந்து ஒரு சைக்கிள் வந்து நிற்கிறதா நினச்சிங்க அந்த மாஸ் ஆஃப் த சைக்கிள் வந்து எம் டூ சரிங்களா ஸோ அது வந்து இன்சுலேட்டர் யூ டு சீக்வல் டூ ஜீரோ ஒரு பெரிய டேங்கர் லாரி வந்து அதோடய மாஸ் வந்து எம் ஒன் அந்த டேங்கர் லாரி வந்து அந்த சைக்கிள் மேலே ஆகுதுன்னு நினைச்சிங்க ஸோ அந்த மாதம் இந்த டேங்கர் லாரி வந்து எம் ஒன் மாஸ் ஆஃப் த சைக்கிள் வந்து எம் டூ தென் கம்பேர் டு த மாஸ் ஆஃப் த லாரி தென் மாஸ் ஆஃப் த சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அப்போ அதனால் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம் ஒனோட மாஸ் வந்து அதிகமாக இருக்குது எம் ஒனோட மாசை கம்பேர் பண்ணுறப்ப எம் டூவோட மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வி அட்டாக்னஸ் ஜீரோ எம் டூவோட மாசு அதாவது லாரியோட மாசு கம்பேர் பண்ணுறப்ப சைக்கிளோட பைசைக்கிளோட மாசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை நான் என்னென்ன அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜீரோன்னு அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த கண்டிஷனில் எம் ஒன் மச் கிரேட்டர் தன் எம் டூ விச் இஸ் நத்திங் பட் எம் ஒன் மட்டும்தான் இருக்குது எம் டூ சீக்வல் டு ஜீரோ இன்னும் அதர் இன்னும் இது வந்து இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சைக்கிள் வந்து எனக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது இன் அடிஷன் ஸோ அப்போ எம் டூ சீக்வல் டு ஜீரோ யூ டூ சீக்வல் டு ஜீரோ மாஸ் ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஜீரோ விச் இஸ் இன்சிலேட் ரெஸ்ட் ஸோ தேட்ஸ் வாய் யூ டூஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ யூ டூ சீக்கோ டூ யூ டூ ஸீக்வல் டு எனக்கு என்ன சார் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ எம் ஒன்னோட மாஸ் இருக்குது எம் டூ வந்து ஜீரோ யூ டூ சீக்வல் டு ஜீரோ அப்படின்னா அது வந்து இப்பட்ருக்குனா இது இது இந்த ஈக்குவேஷன்லாம் சப்ஷீட் பண்ணணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் ஒன் இருக்குது எம் டூ ஜீரோ அப்போ எம் டூ இந்த ரெண்டு டேம் ஜீரோ ஆயிரும் எம் ஒன் எம் ஒன் கேன்சல் ஆயிரும் வி ஒன் ஈக்குவல் டு யூ ஒன் ஹியர் யூ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அந்த டோட்டல் டேர்ம் எனக்கு ஜீரோ ஆயிரும் ஸோ அப்போ வந்து எனக்கு என்னன்னா வி ஒன் ஈக்குவல் டு யூ ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ எனக்கு என்ன அப்படின்னா த இன்சியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சேம் அதே போல் எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸோ அப்போ வந்து இந்த வி டூவில் சப்ஷிட் பண்ணுங்கள் ஸோ வி டூவில் சப்சிட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து யூ டூ ஈவ்வோல் டு ஜீரோ யூ டூ ஸீக்வல் டு ஜீரோனா இந்த டேர்ம் ஃபுல்லாக எனக்கு என்ன சார் ஆகிடும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு என்ன ஆகிரும்னா ஜீரோ ஆயிரும் இந்த செகண்ட் டேர்ம் பாருங்கள் எம் ஒன் மட்டும்தான் இருக்குது எம் டூ ஜீரோ அப்போ டூ எம் ஒன் பை எம் ஒன் வரும் எம் ஒன் எம் ஒன் கேன்சல் ஆயிரும் எம் டூ ஜீரோ ஆல்ரெடி நோ தென் வீ டூ ஈக்வல் டு டூ இன் யூ ஒன் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு லாரி வந்து ஒரு சைக்கிளோட கொள்ளையடாக்கிறப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் த லாரி இட் கேன் பி இன்ட்ர இட் கேன் நாட் பி சேஞ்சுடு ஸோ பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் எனக்கு என்ன சார் ஆகாது அப்படின்னா எனக்கு என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது வெலாசிட்டி ஆஃப் த கொலிஷன் வந்து எனக்கு வெலாசிட்டியை கொலிஷன் ஆகிறப்ப வெலாசிட்டி வந்து இட் கெ நாட் பி இன்ட்ர சேஞ்சுடு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த லாரி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி பட் இந்த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த சைக்கிள் விச் இஸ் டூ டைம்ஸ் ஆஃப் யாரோட டூ டைம்ஸ் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த லாரி வி டூ இஸ் ஈக்குவல் டு டூ யூ ஒன் பட் இனிஷியலில் எனக்கு சைக்கிள் எதில் இருந்துச்சு ரெஸ்ட்டில் இருந்துச்சு தென் ஆஃப்டர் கொலிஷன் இந்த வெலாசிட்டி ஆஃப் த சைக்கிள் விச் இஸ் ந விச் இஸ் நத்திங் பட் த டூ

ஒரு சின்ன காரோடு வந்து கொலடாகுது ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பைசைக்கிளோட குலையடாகுது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் என்னென்னா ஸோ இப்போ வந்து ட்ரெயின் அப்படின்றப்ப மாஸ் அதிகம் ஸோ இதோட மாஸ் வந்து கம்மி அப்போ வந்து எம் ஒன் வந்து கிரேட்டர் எம் டூ வந்து ரொம்ப கம்மி அப்போ எம் டூ வந்து எப்போவுமே ரெண்டு மாதம் நீங்கள் எடுக்கிறப்ப ஹெவியர் மாதம் ஹெவியர் மாசனே வச்சுக்கிங்க சப்போஸ் லோயர் மாதம் வீ கேன் ஈக்குவல் வீ கேன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நம்ம வந்து யார் கூட ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா ஜீரோவை அசீவ் பண்ணிக்கணும் சரி ரெஸ்ட்டுனா ஜீரோன்னு போட்டுக்கணும் இன்சிலாசிட்டி இன்சில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்சில் ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா யூ டூ ஸீக்வல் டு ஜீரோனு போட்டுக்கணும் அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த வி ஒன் ஃபைவ் இது மட்டும் தான் எனக்கு தெரியும் இது தெரிஞ்சா வி டூ இது பண்ணலாம் இதை வச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸ் இது பண்ணிவிட்டு எம் ஒன் சீக்வல் டு எம் டூ இது வந்து நம்ம வந்து கேரம் போர்ட் காயின்ஸ் இது வந்து எம் கிரேட்டர் தேன் சாரி எம் ஒன் லெஸ் தேன் எம் டூ அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா பால் அண்டு வால் தென் எம் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் எம் டூ அப்படின்னா லாரி அண்டு பை ஆர் ட்ரெயின் பைக் ஆல்சோ வாட் எவர் இட் வில் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி ரைட் தென் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலாஸ்டிக் கொலிசன் நம்ம பார்த்தோம் ஸோ நான் வி கேன் லேர்ன் போட்டு த பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக் கொலிசன் ஸோ வாட் இஸ் மீன் பை இன் எலாஸ்டிக் கொலிஷன் இப்போ நார்மலாக நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா ஸோ பிகினிங்கில் த எலாஸ்டிக் கொலிஷன் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸில் ஸோ எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் அப்படின்னா எனக்கு என்னென்னா மூமெண்டம் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் டூரிங் த கொலிஷன் மீன்ஸ் பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் இட் கே நாட் பி சேஞ்சிட் ஸோ இட் கான்ஸ்டன்ட் லீனியர் மூமெண்டம் கைனெட்டிக் எனர்ஜி இட் கான்ஸ்டன்ட் பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் பட் இஃப் யூஆர் டேக்கிங் த பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக் கொலிஷன் மூமென்ட்டம் மட்டும் தான் எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் த கைனடிக் எனர்ஜி தர் இஸ் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஸோ அப்போ தெர் இஸ் அம் லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா இந்த எனர்ஜி கோயிங் வேர் எங்கே சார் போகுது எப்படி சார் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஸோ த லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் ஒன் ஃபார்ம் இன்ட்டு அனதர் ஃபார்ம் லைக் சவுண்ட் ஸோ தெர்மல் எனர்ஜி ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜி அது மாதிரி இப்போ ரெண்டு க்ளவுட் இருக்கு ரெண்டு க்ளவுட் வந்து எனக்கு வந்து கொலெக்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா லைட்னிங் கிடைக்குது ஸோ ரெண்டு வெங்கச்சங்கள் எடுக்கிறோம் நம்ம கொலெக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பார்க் லைட் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பால் இருக்குது ஒரு பால் எடு ஒரு பால் இருக்குது ஒரு பால் எடுத்துட்டு வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆகிறப்ப எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா சவுண்ட் கிடைக்கிது ஸோ தெர் இஸ் சம் லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அந்த லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட் இட் கேன் பி கன்வெர்ட்டட் இன் டு சவுண்ட் இப்போ பட்டாசெல்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க மேலே போயிட்டு திடீர்னு வடிக்கும் ஸோ அந்த கைனெட்டிக் எனர்ஜி இட் இஸ் கன்வெர்டட் இன் டூ சவுண்ட் எனர்ஜி தென் லைட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சச் டைப் ஆஃப் கொலிஷன் இஸ் கால்ட்ஸ் த பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக் தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது

during the collision the two objects are stick together they are joined together then they are joined together it is converted it is uh, taken to it is treated as the same object then after the collision so this is the very important while we are learning the perfectly inelastic collisions if you are considering the two bodies டூரிங் த கொ டூரிங் த கொலிஷன்ஸ் த டூ பாடிஸ் ஆர் ஸ்டிக் டுகெதர் ஆர் ஜாயிண்ட் டுகெதர் அந்த ஜாயிண்ட் டுகெதர் மீன்ஸ் இட் வில் பி ட்யூட்டட்ய சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஃபார் த ஆஃப்டர் கொலீஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க நம்ம வந்து ஸ்விங்கம் யூஸ் பண்ணுறோம் யாராவது சூவிங்க வந்து நம்ம வந்து த்ரோ பண்ணாங்க அப்படின்னா அந்த சூங்கம் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஸ்டிக் ஆன் த வீல் ஸோ அந்த வீலில் போய் அது எனக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கும் ஸோ அப்போ வந்து சுயங்கத்தோட மாதம் எம் ஒன்னு எடுத்துங்க வீலோட மாதம் எம் டூன்னு எடுத்துக்கோங்க பட் ஆஃப்டர் த கொலிஷன் டூரிங் த கொலிஷன் ரெண்டும் எனக்கு ஒட்டிக்கிச்சா ரெண்டுமே ஜாயின் ஆகிடுச்சா தென் ஆஃப்டர் த கொலிஷன் இந்த வெலாசிட்டி ஆஃப் த சுயங்கம் இஸ் இஸ் நதிங் பட் விச் இஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி ஆஃப் த வீல் தேட் ஜாயின் டூ கதர் ஸோ வி கேன் ட்ரீட் அட் அஸ் த டூ ஆப்ஜெக்ட் அந்த சுயங்கம் அண்ட் வீலை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு இட் கேன் பி ட்ரீட் அட் அஸ் சிங்கிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சச்சிய கொலிஷன் Is known as the perfectly inelastic collision. D number Then here linear momentum is constant. Subdi number Then m1 u1. So this is the momentum of the first object. Then m2 u2. Momentum of the second object. Then after uh, in the stick together, they are treated as the single. Other, it is having the single velocity only. Then m1 plus m2 why? Because they are joined together. Then v, then v is the final velocity after the collision. If we want to calculate the final velocity of the object after the collision. வென் த ஸ ஸ்டிக்கிங் டுகெதர் ஆஃப்டர் தே ஆர் ஸ்டிக்கிங் டுகெதர் தென் வி இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் ஒய் பிகாஸ் ஆஃப் இன்சிலாக அது ரெண்டுமே தனியாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னலாஸ்ட் கொடிஷனில் தே ஆர் ஜாயிண்ட் டுகெதர் ரெண்டு ஒன்றோட ஒன்று எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒட்டிக்கும் அப்படி ஜாயிண்ட்டாக ஒட்டிக்கும் அப்போ டுவெல் மூவிங் எத்த சேம் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி ரைட் இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லீனியர் மூமெண்ட்டம் அம்மா லோன் கான்ஸ்டன்ட் There is a loss of kinetic energy. So the how much of kinetic how much of kinetic energy we can loss during the collision? This is very important. So we can calculate next loss of kinetic energy in perfectly inelastic collision. In such a collision, the loss of kinetic energy during the collision is converted into another form of energy like sound or thermal, light, heat, so whatever it will be. So, how much of energy we can be lost during the collision, how much of kinetic energy we can be lost during the collision, it will be converted into another forms. Another forms, we will so Then, first you can calculate the the total kinetic energy before collision. The total kinetic energy before collision is equal to Kei is equal to 1 by 2 m1 u1 square plus 1 by 2 m2 u2 square. You already know.

கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் எனக்கு என்ன சார் அப்படின்னா எம் ஒன் பிளஸ் எம் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம் எம் ஒன் பிளஸ் எம் டூ த ஹோல் ஸ்கொயர் இந்த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜியில் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஒய் பிகாஸ் ஆஃப் நீங்கள் வந்து லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம போடுறப்ப ஃபைனல் கைனடிக் எனர்ஜி தான் மேக்ஸிமம் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மினிமம் இருக்கும் ஸோ த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் எனக்கு என்னென்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஸோ இந்த ஃபார்ம்லா ஃபார் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஒன் பை டூ எம் ஒன் பிளஸ் எம் டூ வி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இனிஷியல் கைனிட்டிக் எனர்ஜி ஒன் பை டூ எம் ஒன் யூ ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எம் டூ யூ டூ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை இது வந்து லாஸ் ஆஃப் கைனிட்டிக் எனர்ஜி உண்டான ஃபார்முலா தென் யூ ஆல்ரெடி நோ த ஃபார்முலா வி இதில் வந்து உங்களுக்கு எல்லா டேமும் ஓகே ஆனால் இந்த இடத்துல ஒன் பை டூ எம் ஒன் ப்ளஸ் எம் டூ வி ஸ்கொயரில் அந்த வீக்கு பதிலாக நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வி ஆல்ரெடி த ஃபார்முலா வீக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ எம் ஒன் எம் ஒன் யூ ஒன் பை எனக்கு என்ன சார் அப்படின்னா எம் டூ யூ டூ பை எனக்கு என்ன சார் அப்படின்னா எம் ஒன் ப்ளஸ் எம் டூ எம் ஒன் ப்ளஸ் எம் டூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வி ஸ்கொயருக்கு பதிலாக எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இந்த ஃபார்ம்லாம் எடுத்து இந்த இடத்துல விக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஏ ப்ளஸ் பி தோர் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மல வரும் ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த லாஸ் ஆஃப் கைனடி எனர்ஜி லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி டெல்டா கியூஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ எம் ஒன் m2 by m1 plus m2 u1 minus u2 the whole square so this is the general formula for calculating the how much of kinetic energy we can lost during the collision elastic collision of dna momentum kinetic energy constant in elastic collision now momentum alone constant kinetic energy change ஸோ ஸோ எவ்வளோ எனர்ஜி கனெண்டிக் எனர்ஜி வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுதோ இட் வில் பி கன்வெர்ட்டட் இன் டூ இது வந்து எனக்கு என்னவா சார் கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சவுண்ட் தெர்மல் லைக் ஹீட் ஸோ வாட் எவர் இட் வில் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பர்ஃபெக்ட்லி இன்னலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸோ இந்த கொலிஷன் இந்த எனக்கு என்ன சார் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு எனக்கு என்ன சார் அப்படின்னா டூரிங் த கொலிஷன் எனக்கு வந்து வெளாட்டி ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரெண்டும் ஒட்டுக்காக ஜாயின்ட் ஆகும் ஸோ ரெண்டும் ஒட்டுக்காக ஜாயின் ஆகிட்டு இட் வில் மூவிங் டு கெதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்